மனிதன் பிறப்பிலும் மரம், இறப்பிலும் மரம் என்ற வாசகத்திற்கு ஏற்ப பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் இறந்தவர்களின் நினைவு நாள் என அனைத்து நாட்களிலும் குட்டை, நீரோடை என கிராமங்கள் முழுவதிலும் 6000-க்கும் மேற்பட்ட மரங்களை வளர்த்து மரப்பூங்காவை உருவாக்கியுள்ளனர் இந்த அத்தப்பகவுண்டன்புதூர் கிராம மக்கள். அப்பேற்பட்ட அதிசய கிராமம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கோவை மாவட்டம் இருகூர் அருகே அத்தப்பகவுண்டன்புதூர் கிராமத்தில் 1500-க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் உள்ள குட்டைக்கு வரும் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதால் அப்பகுதி மக்கள் குட்டையை குப்பை கொட்டும் இடமாக பயன்படுத்தி குட்டையை குப்பை மேடாக மாற்றியுள்ளனர். நாளடைவில் கிராம மக்களால் உருவான குப்பை மேடு அவர்களுக்கே இடையூறாக இருந்ததால் அவற்றை அகற்ற வேண்டுமென அப்பகுதியில் உள்ள தன்னார்வலர்கள் பலர் இணைந்து பேரூராட்சி நிர்வாகத்தின் உதவியுடன் குட்டையில் இருந்த குப்பைகளை அகற்றினர். பின்னர் அந்த குட்டையை மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் மாற்ற வேண்டுமென முடிவெடுத்த தன்னார்வலர்கள் கிராம மக்களின் உதவியுடன் மரப்பூங்காவையும் உருவாக்க முடிவு செய்தனர். அதன்படி அப்பகுதியில் 1000-க்கும் மேற்பட்ட நிழல், பழம், மூலிகை என எண்ணற்ற மரங்களை நடவு செய்து பராமரித்தும் வந்துள்ளனர். இதனால் அப்பகுதி முழுவதும் பல்லுயிர் சூழல் மேம்பட்டதோடு பசுமை பூங்காவாகவும் மாறியுள்ளது. மரப்பூங்கா உருவாக்கும் முயற்சியில் வெற்றி கண்ட அத்தப்பகவுண்டன்புதூர் கிராம மக்கள் மேலும் 3 மரப்பூங்காக்களை உருவாக்க நினைத்து நொய்யல் கிளை ஓடை மற்றும் மயான பகுதிகளில் மொத்தம் 6000 மரக்கன்றுகளை நடவு செய்து பராமரித்து வருகின்றனர். மரம் வளர்ப்பதில் கிராம மக்களின் பங்களிப்பு இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பிறந்த நாள், குடும்பத்தில் உள்ளோரது நினைவு நாளில் மரம் நடுதல் என்ற புதிய முயற்சியை தன்னார்வலர்கள் கொண்டு வந்தனர். அதன்படி அப்பகுதியில் அதிக அளவிலான மரங்கள் நடவு செய்யப்பட்டு கிராம மக்களால் பராமரிக்கப்பட்டு வருவதால் குப்பை மேடாக இருந்த இடம் இன்று பசுமை நிறைந்த சோலையாக காட்சியளிக்கிறது. இது தொடர்பாக ஈடிவி பாரத்திடம் பேசிய இயற்கை ஆர்வலரும் கிராமவாசியுமான தங்கவேலு, இந்த காற்றினுடைய நிலை மக்களுக்கு வந்து ஆக்சிஜன் கொடுக்கறது மட்டுமல்லாமல் சுற்றுச்சூழலை மிக அற்புதமாக பாதுகாக்குது. காற்றில் வரக்கூடிய தூசுக்களையுமே இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனுடைய நிலை உயர்றதுக்காக வாகனங்கள் விட்டு செல்லக்கூடிய அந்த கார்பன் டை ஆக்சைடுமே இந்த மரங்கள் உட்கிரகிச்சு ஆக்சிஜனை கொடுக்குது. இது மக்களுக்கு ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குறதுக்கான இந்த வனம் மிகப்பெரிய அளவுக்கு இதனுடைய நன்மையை கொடுக்குது. செயற்கை வனத்தை உருவாக்கியது தொடர்பாக அந்த கிராமத்தை சேர்ந்த துரைசாமி கூறுகையில், பனம்பு அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி பண்ணிட்டு இருக்கும்போது அப்பாவுக்கு தான் முதல் முறையாக மரம் வச்சுதுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒவ்வொருத்தருக்காக மரம் வைக்க ஆரம்பித்தோங்க. பிறந்த நாள், இறந்த நாள், மறுபடியும் கல்யாண நாள், இந்த மாதிரி எல்லாம் எல்லா நாளுக்குமே நாங்கள் மரம் வைக்க ஆரம்பித்தோங்க. வச்ச மரம் இல்லாமல் பாதுகாப்பாக நாங்கள் குழந்த மாதிரி அதை பாதுகாத்து வந்துருக்கிறோமுங்க. அது ஒவ்வொரு தருணத்துலேயும் நாங்கள் அதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சியாக வணங்கி பண்ணிட்டுருக்குறோமுங்க. எல்லாமே அதுக்கு ட்ரிப் போட்டு இப்போ தண்ணி போயிட்டு பசங்களும் நல்லா போயிட்டு இருக்குதுங்க. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் இருந்ததுக்கும் அதை நாங்கள் அந்த இடத்துல போய் நின்று நாங்கள் அப்பா நினைவாக மரியாதை செலுத்திட்டு இருக்கிறோமுங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் அப்பா எங்கள் மனசுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்குதுங்க. குட்டை, குளம், சாலையோரம் என திரும்பும் இடமெல்லாம் மரங்களை வளர்த்து இயற்கையை நேசித்து வரும் அத்தப்பகவுண்டன்புதூர் கிராம மக்கள் இயற்கையை நேசிக்கும் அனைவருக்கும் முன்னுதாரணம் என்றால் அது மிகையாகாது. ஈடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் சீனிவாசனுடன் விஷ்ணுபிரியா.